ஓம் குமரகுருதாச குருப்பே நமக. அருவம் ஒரு நான்காகி இதுவம் ஒரு நான்காகி யரை இரண்டும் மறுபுவில உருவம் ஒரு ஒன்றாகி முத்திரம் வழுத்த வெண்மார்க்கும் பெரு அப்பாளா உள்ள பொருள் இதனவே பெரிதும் செஞ்சோன் ஒருவனையே புகழ்ந்த அருணகிநாத செவடி போல் துளத்தி வைப்போம். நேர்களே, பன்னிரண்டு ராசியினருக்கும் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய சாமிகளில் வாழ்த்துக்கள். நேர்களே, பிளவவசம் புரட்டாசி மாதம் 18 நாள் 4/10/2021 திங்கட்கிழமை. இன்றைய திதி திரியோதசி, பின்பு சதுர்த்ததி. இந்த யோகம் மரண யோகம், பின்பு சித்த யோகம். இன்றைய நட்சத்திரம் மகம், பின்பு பூரம். மகர ராசியினருக்கு இன்று சந்திராசமம். இன்றைய சந்திராசம நட்சத்திரம் திருவோணம், பின்பு அவிட்டம். அன்பர்களே, இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய ராகுகாலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை, குளிகை பகல் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. மேஷராசி அன்பர்களே, உயர் பதவிகளில் இருப்பவர்கள் அறிமுகம் இன்று கிடைக்கும். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஈடுபட்டு மனம் மகிழ்வீர்கள். எதிர்பாராத தனவரவுகள் உண்டாகும். பணிபுரியும் இடத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் படிப்படியாக குறையும். நண்பர்களின் ஆலோசனைகள் புதிய மாற்றங்களை ஏற்படுத்தும். உங்கள் மனதில் புதுவிதமான ஆசைகள் உண்டாகும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள். அஸ்வினியில் பிறந்த அன்பர்களே, இன்று அறிமுகம் கிடைக்கும். பரணியில் பிறந்த அன்பர்களே, இன்று சிக்கல்கள் குறையும். கிருத்திகையில் பிறந்த அன்பர்களே, இன்று ஆசைகள் உண்டாகும். அன்பர்களே, இன்று சுபிட்சமான ஒரு நாளாக அமைகிறது. ரிஷபராசி நேயர்களே, புதுவிதமான பொருட்கள் மீது ஆர்வம் இன்று ஏற்படும். எதிர்பாராத சிலரது சந்திப்பின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் மேம்படும். பலதரப்பட்ட மக்களின் தொடர்புகளும் ஆதரவும் உண்டாகும். பழமையான விஷயங்களின் மீது ஈடுபாடு ஏற்படும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நிறம். கிருத்தியில் பிறந்த அன்பர்களே, இன்று மாற்றங்கள் உருவாகும். ரோகிணியில் பிறந்த அன்பர்களே, இன்று பொறுப்புகள் மேம்படும். மிருகச்சிரித்தில் பிறந்த அன்பர்களே, இன்று ஆதரவுகள் கிடைக்கும். அன்பர்களே, இன்று அமைதியுடன் செய்யப்பட வேண்டிய நாளாக அமைகிறது. மிதுன ராசி நேர்களே, புதிய முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் இன்று நிறைவேறும். உடன் பிறந்தவர்களால் அனுகூலம் உண்டாகும். ஆரோக்கியம் சார்ந்த இன்னல்கள் குறையும். பணிபுரியும் இடத்தில் ஆதரவான வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபார பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகள் காணப்படும். பொன் பொருள் மீதான ஆர்வம் இன்று அதிகரிக்கும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் காவி நிறம். மிருகச்சிரித்தில் பிறந்த அன்பர்களே, இன்று எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். திருவாதுரையில் பிறந்த அன்பர்களே, இன்று இன்னல்கள் குறையும். புனர்பூசத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று வாய்ப்புகள் கிடைக்கும். அன்பர்களே, இன்று திறமைகள் வெளிப்படும் நாளாக அமைகிறது. கடகராசி நேர்களே, சுப காரியம் தொடர்பான எண்ணங்கள் மற்றும் அதை சார்ந்த முயற்சிகள் அதிகரிக்கும். சுய தொழிலில் லாபம் மேம்படும்.
தோற்றப்பொழிவு மற்றும் ஆரோக்கியம் தொடர்பான சிந்தனைகள் உங்கள் மனதில் அதிகரிக்கும். அரசு சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறம். புனர்பூசத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று முயற்சிகள் அதிகரிக்கும். பூசத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று ஆரோக்கியம் மேம்படும். ஆயுள்ளத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று முன்னேற்றமான ஒரு நாள். அன்பர்களே, இன்று ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாக அமைகிறது. சிம்மராசி நேயர்களே, வேலையாட்களின் ஒத்துழைப்பு இன்று உங்களுக்கு மேம்படும். எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். புதிய மனை மற்றும் அதை சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். சிறு வியாபாரத்தின் மூலம் புதிய அத்தியாயத்தை உருவாக்குவீர்கள். எதிர்பாராத சில அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அனுகூலம் உண்டாகும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் கருஞ்சிவப்பு. மகத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று ஒத்துழைப்பு மேம்படும். பூரத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று மாற்றங்கள் ஏற்படும். உத்திரத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று அனுகூலம் உண்டாகும். அன்பர்களே, இன்று உங்களுக்கு ஒரு குழப்பமான நாளாக அமைகிறது. கன்னிராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மறைமுக திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டு பெறுவீர்கள். ஆடம்பர பொருட்கள் மீதான ஈடுபாடுகள் அதிகரிக்கும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். உத்திரத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று ஆதரவு கிடைக்கும். அசத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று திறமைகள் வெளிப்படும். சித்திரையில் பிறந்த அன்பர்களே, இன்று ஈர்ப்புகள் அதிகரிக்கும். அன்பர்களே, இன்று சுதந்திரமான ஒரு நாளாக அமைகிறது. துலாம் ராசி நேயர்களே, குடும்ப உறுப்பினர்களின் மூலம் சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும். ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். உங்கள் மனதில் புதிய நம்பிக்கை ஏற்படும். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாக அமையும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். புதிய நண்பர்களின் அறிமுகமும் அவர்களின் நட்பு மாற்றத்தை ஏற்படுத்தும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். சித்திரையில் பிறந்த அன்பர்களே, இன்று சாதகமான ஒரு நாள். சுவாதியில் பிறந்த அன்பர்களே, இன்று உதவிகள் கிடைக்கும். விசாகத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று பிரச்சனைகள் குறையும். அன்பர்களே, இன்று புரிதல் அதிகரிக்கும் நாளாக அமைகிறது. விருச்சிக ராசி நேயர்களே, கூட்டு வியாபாரம் தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்களின் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் காணப்படும். எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் உங்கள் மனதில் அதிகரிக்கும். வழக்கு தொடர்பான விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு மதிப்புகள் மேம்படும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் வெள்மஞ்சள். விசாகத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று முன்னேற்றமான ஒரு நாள். அனுசத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று சிந்தனைகள் அதிகரிக்கும். கேட்டையில் பிறந்த அன்பர்களே, இன்று மதிப்புகள் மேம்படும். அன்பர்களே, இன்று சந்திப்புகள் உண்டாகும் நாளாக அமைகிறது. தனுசு ராசி நேயர்களே, நெருக்கமானவர்கள் இடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். சுப காரியம் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். உங்கள் மனதிற்கு பிடித்த புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள்.
வியாபாரம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும். நினைத்த காரியங்கள் எண்ணிய விதத்தில் நிறைவேறும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 1. அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம். மூலத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று ஒற்றுமை அதிகரிக்கும். புராடத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று பொருட்சேர்க்கை உண்டாகும். உத்திராடத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று எண்ணங்கள் ஈரேறும். அன்பர்களே, இன்று செல்வாக்கு அதிகரிக்கும் நாளாக அமைகிறது. மகர ராசி நேயர்களே, உத்தியோகம் தொடர்பான பணிகளில் சற்று நிதானத்துடன் செயல்பட வேண்டும். குழந்தைகளின் செயல்பாட்டில் கவனத்துடன் இருக்கவும். எதிர்பாலின மக்கள் தொடர்பான செயல்பாடுகளில் தடையில்லாமல் இருப்பது நல்லது. மாணவர்களுக்கு அவ்வப்போது ஞாபகமறதி ஏற்பட்டு பின்பு நீங்கும். அன்பர்களே, அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்டமான எண் 7. அதிர்ஷ்டமான நிறம் வெளிர்பச்சை. உத்திராடத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று நிதானம் வேண்டும். திருவோணத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று தலையிடுவதை தவிர்க்கவும். அவிட்டத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று ஞாபகமறதி ஏற்படும். அன்பர்களே, இன்று பொறுமையாக இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது. கும்பராசினியர்களே, எந்த ஒரு செயலிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். வியாபாரம் நிமித்தமான முயற்சிகள் ஈடேறும். உறவினர்களின் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும். புதிய நண்பர்களின் அறிமுகம் மற்றும் ஆதரவு மூலம் அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். அவிட்டத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று சுறுசுறுப்பான நாள். சதயத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று முயற்சிகள் ஈரேறும். பொருட்டாதியில் பிறந்த அன்பர்களே, இன்று அனுகூலமான ஒரு நாள். அன்பர்களே, இன்று புத்துணர்ச்சியான நாளாக அமைகிறது. மீனராசி நேயர்களே, பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும். கால்நடை தொடர்பான வியாபாரத்தில் லாபம் மேம்படும். குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். உங்கள் மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கை உண்டாகும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 1. அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள். புரட்டாதியில் பிறந்த அன்பர்களே, இன்று பிரச்சனைகள் குறையும். உத்திராதியில் பிறந்த அன்பர்களே, இன்று லாபம் மேம்படும். ரேவதியில் பிறந்த அன்பர்களே, இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அன்பர்களே, இன்று இழுபறிகள் குறையும் நாளாக அமைகிறது. வழிபாடு. இன்று சிவபெருமானை வழிபட நன்மைகள் உண்டாகும். அன்பர்களே, 12 ராசியினருக்கும் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஓம் சரவணபவா. ஓம் சரவணபவா. ஓம் சரவணபவா.